This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. Happy New Year 2019. புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். 2019 உடைய முதல் மாதம் ஜான்வரி மந்த் ராசி பலன். ஸோ ஜனவரி மாத ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 2019 ஓல் இயருக்கு உண்டான ப்ரிடிக்ஷன் ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு, அதாவது புத்தாண்டு ராசி பலன் அப்படிங்கிற பேரில் அது முழுக்க நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ், ஒவ்வொரு நம்பரில் பிறந்தவங்களுக்கும் அந்த பலன்கள் எப்படி இருக்கணும் அப்லோட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா 500,000+ மேலான ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஹெட்லைன்ஸ் டிவி. கன்னி ராசி ஜனவரி மாதம் 2019. கன்னி ராசி இந்த ராசிக்கு அதிபன் புதன். இந்த புதன் இந்த மாதத்துடைய துவக்கத்தில் 4ஆம் இடத்துல சூரியனோட சனியோட இணைகிறார், 3ஆம் இடத்துல குரு சுக்கரனோட இணைகிறார். செவ்வாய் 7ஆம் இடத்துலேருந்து கன்னி ராசியை நேராக பார்வையிட்டு உங்களுடைய ராசி 2ஆம் இடத்துலையும் செவ்வாயுடைய பார்வை உண்டு. சரி, இந்த மாதம் பலன்கள் எப்படி இருக்குது? ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10ஆவது வீட்டில், அதாவது மிதுன வீடுன்றது உங்கள் ராசிக்கு 10ஆவது வீடு. அந்த 10ஆவது வீடுங்கிறது கரியர், ஜாப், பிஸ்னஸ், உங்களுடைய கர்மா. கர்மானா நீங்கள் என்ன செயல் செய்ய போகிறீங்க. அந்த இடத்துல சனி பார்வை, சூரியன் பார்வை, புதன் பார்வை, அதாவது உங்கள் ராசிநாதனுடைய பார்வை, 10 அதிபனுடைய பார்வையும் பதியும் இந்த மாதம். இது என்ன செய்யும், என்ன பலனை சொல்லுது? செவ்வாயுடைய பார்வையும் சேர்த்தே பதியுது. இதனால் இந்த மாதத்தில் மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்க, வேலையில் மாற்றம், இடமாற்றம், புதிய முயற்சி, புதிய மாற்றம், ஏதாவது ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? ஏன்னா கன்னியை பொறுத்த வரைக்கும் 3ல் குரு இருக்கிறது சில விஷயங்களை வந்து பலகீனம், ஒரு அப்படியே ஒரு ஆட்டம் காண்ற ஒரு காலமாக இருக்குது லாஸ்ட் இயர்லாம். ஸோ இந்த மாதம் ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் மந்த்தாக நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். காரணம், புதனுடைய பார்வையை நேராக 10ஆம் இடத்துல பதியிறதுனால பிஸ்னஸில் ஒரு அலைந்து திரிந்து ஓவராலாக குளோபலாக பண்ணுற பிஸ்னஸ்க்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நமக்கு தெரியும். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஃபேமிலி லைஃப், பர்சனல் லைஃப்பில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. செவ்வாய் பார்வை நேராக வாக்குஸ்தானத்துலையும், செவ்வாய் பார்வை நேராக உங்கள் ராசி மேலே பதியதுனால ஆர்கியூமெண்ட்டை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும், அது உங்களுக்கு சேஃப். ப்ளஸ் செவ்வாய் பார்வை உங்கள் ராசி மேலே விழும்பொழுது 4ல் சனி, நல்லா புரிஞ்சுங்க, 4ஆம் இடம் வந்து உங்களோட சுகஸ்தானம், 7ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களை கலசர ஸ்தானம். இந்த 7ல் செவ்வாய், 4ல் சனி, இரு ஸ்தானங்களையும் அசுபரில் இருந்து இந்த கிரகங்களுடைய பார்வை பதியும் பொழுது ஹெல்த்தில் கேர்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய ஈட்டிங் ஹேபிட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஹெல்த்தில் ஒரு ஜாக்கிரதையாக இருந்தால் பிரச்சனை எதுவும் கிடையாது. இல்லைனா இந்த கிரகங்கள் ஏதாவது இடையூறு கொடுக்கறதுக்கும் உபாதை கொடுக்கறதும் வாய்ப்புகள் உண்டு. சூரியன், புதன், சனி 3 கிரகங்கள் ஒன்றா இணைந்து 4ஆம் இடத்துல இருக்கும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பல இடையூறு, பல குழப்பம், பல தயக்கம், இதுக்கு மத்தியில் அவங்க படிக்க வேண்டிய சூழல், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி வின் பண்ணுவாங்களான்னா எஸ் பண்ணுவாங்க. ஏன்னா புதனும் சூரியன் இணையிறதுனால கல்வி ஐடியாஸ் நல்லா கொடுத்துரும். சனி அதுக்கு இடையூறு பண்ணிகிட்டே இருக்கும், யாராவது ஒருத்தர் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், பட் அதை தாண்டி ஃபோக்கஸ் ஃபுல்லாக பண்ணுங்கள். 14th of January சூரியன் இடம் மாறி உங்களுக்கு 5ஆம் இடத்துல போகும்பொழுது, லார்ட் ஆஃப் லைட், ஒளியின் சக்தி கொண்ட சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கும்பொழுது உங்கள் எண்ணங்களை ஒரு நியூ லைட், ஒரு பிரைட்னஸ் கொண்டு வருவார். அடுத்தது புதன் 21st of January இந்த புதனும் சூரியனும் ஒன்றா இணைந்து 5ஆம் இடத்துல இருக்கும்பொழுது மன தெளிவு, கொள்கையில் உள்ள தெளிவு, மனத்தெளிவு, எண்ணங்களில் தெளிவு, இந்த தெளிவு ஏற்படுத்தி அதனால் உங்களுக்கு ஒரு விருட்சம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். மேரேஜ் ப்ரொபோசல்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்பொழுது, 7ல் செவ்வாய் இருக்கிறதுனால தடங்கல்கள் வரலாம், காதல் கை கூடுமானா இன்னும் போஸ்ட்பான் ஆகலாம். ஒரு பக்கம் குரு பலனும் விசேஷமாக கிடையாது, இன்னொரு பக்கத்தில் 7ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடத்துல சனி, இதெல்லாம் தடங்கல்கள் உண்டு பண்ணுற ஒரு காலமாக நம்ம எடுத்துக்கிறோம். சரி, உங்களுடைய சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய மாதம் ஜனவரி மாதம். அவங்களுக்கு நீங்கள் ஆதரவாகவும் சப்போர்ட்டாகவும் உங்களை கௌரவப்படுத்தக்கூடிய அமைப்பும் ஏற்படக்கூடிய மாதம் இந்த ஜனவரி மாதம். காரணம் என்னென்னா, குரு சுக்கரன் 3rd house இருக்கிறதுனால இந்த மாதிரி பலன்களை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தும். எழுத்தாளர்கள் யாராவது இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு படைப்பாளியாக இருக்கிறீங்க, ஒரு கிரியேட்டர், ஒரு படைப்பாளி, ஒரு ஓவியர் அல்லது ஒரு கதாசிரியர், இந்த மாதிரி துறையில் உள்ளவங்களுக்கு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய புகழும் கீர்த்தியும் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியமும் இந்த மாதம் உண்டாகும். காரணம், சுக்கரன் 3rd house உங்களுக்கு சகாயஸ்தானத்தில் உங்களுடைய புகழை அடையாளப்படுத்தக்கூடிய இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனாலையும், குரு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், ப்ளஸ் புதன் உங்கள் ஜாதகத்துக்கு கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல, அதுக்கு பிறகு 5ஆம் இடத்துல 21st இந்த டிரான்சிட்லாம் பார்க்கும்பொழுது ஜனவரி மாதத்தில் இந்த துறையில் சார்ந்தவங்களுக்கு ஒரு அடையாளம், புகழ், வளர்ச்சி, வாய்ப்பு உருவாகக்கூடிய பலன்கள் உண்டு. சரி, ஓவராலாக நம்ம என்ன ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்கலாம் அந்த கன்னிக்கு அப்படின்னா, ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுங்க,
ஜாப் பிசினஸ் கரியரை பொறுத்திருக்கோம் நியூ ஆப்பர்ச்சுனிட்டியாக. This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. காத்திருங்களுக்கு பலன் உண்டு. ரொம்ப சூப்பராக அமையமான அப்படி கிடையாது, ஒரு ஆவரேஜாக இருக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்கள் வந்து ஒரு இது இப்படி இருக்கே சரியாக அமையலையே இன்னும் எனக்கு பிடிக்கலே நினைக்காம கிடைச்சதை ஒரு நல்ல அனுபவமாக எடுத்துக்கிட்டு மூவ் பண்ணுறது நல்லது. அப்புறம் ஆரோக்கியத்தை நான் சொன்ன மாதிரி கவனமாக இருங்க. பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. உங்களோட வாகன பழுது செலவுகள்லாம் இந்த மாதம் கொஞ்சம் உண்டாகலாம், பட் புதுப்பிக்கலாம் நீங்கள், அந்த ஒரு பலன் உண்டு. உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யக்கூடிய காலமாகவும் அமையும். ஃபேமிலியில் ஆர்குமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப சேஃப். இதுதான் ஒரு பொதுவான பலனாக இந்த கன்னி ராசிக்கு நம்ம பார்க்குறோம். ஒரு பெஸ்ட்டு பார்ட் என்ன, சோஷியல் சர்வீஸ்லேயும் ஒரு படைப்பாளிகளுக்கு மட்டும் வருமானமும் அடையாளமும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், அதாவது ஜனவரி மாதத்துக்குண்டான ஒரு பொது பலன். இதை தவிர உங்களுடைய லக்னத்துக்கும் நீங்கள் பலன் எப்படி இருக்கணும் பார்க்கணும். ப்ளஸ் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது, யோக திசையா அவயோக திசையா இல்லை உங்களுக்கு ஃபேவரான டைமானது நீங்கள் செக் பண்ணி தான் பார்க்கணும். இது இல்லாமல் உங்களுக்கு ஒருவேளை இதுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும், டீப்பாக இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும், பர்டிகுலராக எங்களுக்கு ஜாப் இப்போ கிடைக்குமா, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்கா, மேரேஜ் நடக்கக்கூடிய டைம் இருக்கா, தோஷம் ஏதாவது இருக்கா, நிவர்த்தி பண்ண என்ன வழி, இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக ஏதாவது தெரியணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியுற என்னோடய நம்பருக்கு நீங்கள் உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஜெமாலஜி, நிறைய பேருக்கு வந்து என்ன ஜெம் போடணும்னு தெரியல, பொதுவான பலனை பார்த்துட்டு ஒரு ஜெம்மை போட்டு சில பேருக்கு கஷ்டங்களும் அனுபவிக்கிறாங்க, சில பேர் அதை ராங்காக சூஸ் பண்ணி நெகட்டிவ் ரிசல்ட்டும் வருது. அதனால் ஒரு ரைட்டான சாய்ஸில் உங்களுக்கு என்ன ஜெம் யூஸ் பண்ணோம், என்ன ருத்ராட்சா யூஸ் பண்ணோம், வாஸ்து கோளாருக்கு எப்படி வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறது, ஏதாவது பிரமிட்ஸ் கை கொடுக்குமா, அதை எப்படி ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். Thanks for watching Headlines TV. Once again, I wish you Happy New Year 2019. It's back from Shankar Narayan. 2019, இந்த வருஷத்தில் சில மேஜரான மாற்றங்கள்லாம் உருவாக போகுது. நீங்கள் 2019 வருஷத்தில் டோட்டலாக அந்த இயர் ஃபுல்லாக பிளானட்டோட மூவ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மாதந்தோறும் நகரக்கூடிய கோள்களை தனியாக எடுத்துப்போம். சூரியன், புதன், சுக்கரன், இது மாதந்தோடு நகரக்கூடியது. 41 days ஒன்ஸ் செவ்வாய் நகரம். இதை தவிர ஒரு மேஜரான டிரான்சிட்ஸ்லாம் யார் யார் செய்வா, சனி, குரு, ராகு, கேது. 2019 பொறுத்த வரைக்கும் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் பொதுவாக உங்கள் சுய ஜாதகத்தில் நான் சில டிப்ஸ் கொடுக்குறேன், அது இருக்கான்னு செக் பண்ணிங்க. அப்படி இருந்தால் இந்த வருஷம் சில யோகங்கள் நடக்கும். ராகு கேது ஆஃப்டர் 18 years, 18 ஆண்டுகளுக்கு பிறகு ராகு வந்து நட்சத்திரத்தை அடையக்கூடிய இடம் மூணே ராசி தான், ஒன்று மிதுனம், இன்னொன்று துலாம், இன்னொன்று கும்பம். இந்த மூணு ராசியும் காற்று தத்துவ ராசி. இந்த மூன்று ராசிகளுக்கு அதிபர்கள் புதன், சுக்கரன், சனி. அப்போ ராகுடைய நட்பு கோள்கள் அப்படின்றத நம்ம அடையாளப்படுத்துகிறோம். கேது நீங்கள் எடுத்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு, இந்த மூன்று ராசிகளில் கேதுடைய நட்சத்திரங்கள் இருக்கும். கேது நெருப்பு வீடுகளை தான் பலம் அடைகிறார். இந்த தத்துவம் என்ன, கேது ஞானகாரகன், அஞ்ஞானத்தை எரித்து ஞான ஜோதி எரிய வைக்கிறது கேதுடைய வேலை. ராகு யோகக்காரகன், காற்று போல் வேகமான வளர்ச்சி, புகழ், அடையாளம், விஸ்வரூப வளர்ச்சி, இதெல்லாம் ராகு கொடுக்கறது. இந்த 2019 உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு யோகம் பெற்றிருந்தால், கேது யோகம் பெற்றிருந்தால், இதுதான் பெரிய டிரான்சிட் இந்த வருஷம் நடக்க போகுது. ஏன்னா 2019 பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் ராகுவோ கேதுவோ யோகம் பெற்று ராகு தசையோ கேது தசையோ நடந்தாலோ அல்லது ராகு சாரம் வாங்கியோ கேது சாரம் வாங்கியோ தசாபுதிகள் நடந்தாலோ அவங்களுக்கு பலன் அக்யூரேட்டாக மேட்ச் ஆகிடும். ராகு கேது மிதுனம் ப்ளஸ் தனுசு இந்த நேர்கோட்டில் நிற்கிற காலத்தில், இந்த மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2019 சனி, குரு, கேது ஒன்றாக இணையிறது, அதை ராகு வந்து பார்வையிடுறது, அல்லது இந்த கோள்கள் ராகுவை பார்வையிடுறது. இது திடீர் வளர்ச்சி, ஒரு திடீர் யோகம், ஒரு முன்னேற்றம், ஒரு முயற்சி சடனாக அப்படியே பீக்கில் கொண்டு வரும், இதெல்லாம் ராகு பண்ணும். அதே நேரத்தில் இது டேமேஜும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ 2019 யாருக்கெல்லாம் ராகு தோஷம் பெற்றிருக்கோ, கேது தோஷம் பெற்றிருக்கோ, அவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதுலேயும் குறிப்பாக ராகு தசை அல்லது கேது தசை அல்லது உங்கள் தசா புத்திகள் ராகுடைய நட்சத்திரமோ கேதுடைய நட்சத்திரமோ சாரம் வாங்கியிருந்தால், மொத்தமே 6 ராசியில் தான் இந்த நட்சத்திரங்கள் இருக்கும், மேஷம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு, கும்பம், இந்த ராசிகளில் கோள்கள் இருந்து தசாபுதி நடந்தால், அது ராகு கேதுவை கனெக்ட் பண்ணியிருந்தா, ஒருவேளை அந்த நட்சத்திரங்களை கனெக்ட் பண்ணியிருந்தா, இந்த டிரான்சிட்ஸ் உங்களுக்கு ஹிட்டும் பண்ணும், நெகட்டிவும் பண்ணும். ஒருவேளை பாசிட்டிவ் சைடாக என்ன பண்ணும், பெரிய பணக்காரனாகும், ஒரு பெரிய புகழை கொடுக்கும், ஒரு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும், ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், திடீர்னு ஒரு நியூ பிளாட்ஃபார்ம், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி பிகின் ஆகும். இதெல்லாம் ராகு வந்து பயங்கரமாக, ஏன்னா ராகு பேரே யோகக்காரகன். யோகக்காரகனா காற்று, நீங்கள் வந்து பலூனில் ஊதினீங்கன்னா பலூன் பெருசாகும், ஆகாயத்தில் பறக்கும், இது காற்றுடைய சக்தி. காற்று நல்லா இருந்தால் தான் உடலில் வந்து வலிமை கிடைக்கும், ஸ்ட்ரென்த். ஒரு டயர் கூட காற்றில் ஃபில் பண்ணால் தான் பெரிய கண்டெய்னர் கூட சுமந்து அது ரோல் பண்ணி கொண்டு போகும்.
காற்றுக்கு வந்து இவ்வளோ சக்தி உண்டு. காற்று தான் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியம், பலம், ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். நெருப்பு, கேது வந்து நெருப்பு தத்துவம். இந்த நெருப்பு என்னென்னா அஜ்ஞானத்தை எரிக்கும், தீயதை அழிக்கும். தீயதை அழித்து நல்லதை உருவாக்கக்கூடிய சக்தி கேதுக்கு உண்டு. ஸோ கேது ஞானக்காரகன், ராகு யோகக்காரகன். இங்கே ஜாதகத்தில் ராகு கேது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை சிம்பிளாக எப்படி நம்ம பார்க்குறது, எங்களுக்கெல்லாம் ஜாதகமே பார்க்க தெரியாது, நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. நான் சிம்பிளாக ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். ராகுவுடைய அமைப்பும் கேதுவுடைய அமைப்பும் உங்கள் உள்ளங்கையிலே நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது உங்கள் உள்ளங்கையில் சென்டர் ஆஃப் பாம், நடு பகுதியில் ட்ரையாங்கிள் சிம்பிள் இருந்ததுன்னா ராகு யோகம் பெற்றிருக்குன்னு அர்த்தம். அதே உங்களுடைய பாமில் பாட்டம் கங்கண ரேகைன்னு சொல்லுவோம், இந்த கங்கணம்னு சொல்லுவோம், இந்த இடத்துல இதுக்கு மேலே உள்ள பகுதி வந்து கேதுவுடைய இடம். அந்த கேதுவுடைய இடத்துல ஒருவேளை ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா, இல்லை ஒரு டைமண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா கேது பலம் பெற்றிருக்குன்னு அர்த்தம். இந்த ரெண்டு பலம் பெற்றவர்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பாம்லேயே நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் ராகு கேது டிரான்சிட் 2019 நடக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஜாதகத்திலையும் ராகு திசை, கேது திசை, ராகு சாரம் வாங்கின திசை அல்லது கேது சாரம் வாங்கின திசா புத்தி ஏதாவது நடந்ததுன்னா அதுக்குண்டான வளர்ச்சியை டெஃபினட்டாக கொடுக்கும். இதுதான் 2019 மேஜரான டிரான்சிட்டோட பலனை வந்து கொடுக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் சனி இந்த டிரான்சிட் கிடையாது, குரு மட்டும் என்ன செய்கிறாரா, நவம்பர் 4 இடம் மாறுவார். ஆனால் குரு மார்ச்சில் அட்வான்ஸ் பண்ணுறாரு. அட்வான்ஸ்னால் ஒரே ஒரு மாதம் மட்டும் தனுசில் ஃபார்வர்டில் போய் அதுக்கப்புறம் பின்னாடி வந்துடுவார். அந்த ஒரு மாதம் ராகு மேலே குருவுடைய பார்வை பதிக்கிறது ஒரு கிளிக், சடனாக ஒரு லக் மாதிரி வர்றது. இதுக்கெல்லாம் சான்ஸ் ஆர் வெரி ஹை. ஸோ உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி இந்த வருஷத்துடைய மேஜர் டிரான்சிட் இது தான், இது உங்களுடைய ஜாதகத்தில் நடக்குதான்னு கண்டுபிடிங்க. தேங்க்யூ.